ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய சனிக்கிழமை என்று நாங்கள் உடைய பிள்ளைகளாக இணைந்து மகிழ்ந்து காணொளியின் மூலமாக இந்த தியானத்தில் பங்கேற்க வந்திருக்கிறோம். குறிப்பாக அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே இந்த காணொளியின் மூலமாக இந்த நிகழ்வுகளை அனைத்தையும் ஒளிபரப்பு செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற சகோதரன் ஸ்டாலின்காக, தம்பி ரிச்சர்ட்காக, தம்பி ராபின்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய முயற்சிகள், அவருடைய ஒத்துழைப்புகள், அவருடைய பங்களிப்புகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த காணொலி நிகழ்வின் மூலமாக தியானித்து பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆஹா, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். ஆஹா, நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். வாசிங்கபடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய நாளுக்கான வேத பகுதி யாத்திராகமம் 17 வசனங்கள் 8-16 முடிய. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவனை கீழே வைத்தார்கள். அதின் மேல் அவன் உட்கார்ந்திருந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயத்தினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, 15 முதற்கொண்டு அங்கே மக்கள் செய்து வருகின்ற போராட்டங்களை நாம் பார்க்கின்றோம். 14 வரைக்கும் கடவுள் செய்த அற்புதமான வல்லமைகள், 15 பிற்பாடு அவருக்கு இழைக்கப்படுகின்ற அனுதிகளை தான் நாம் காணுகின்றோம். இங்கே இந்த நாளுக்குரிய வேத பகுதி யாத்திராகம் 17:8-18:8 வரைக்கும், குறிப்பாக நான் தெரிந்து கொண்ட பகுதி 17:8-16. இந்த முதல் 7 அங்கே கடவுளை அவர்கள் சோதித்ததினாலே அதற்கு மாசா என்றும், கடவுளோடு கூட வாதிட்டதினால் மோரிபா என்றும் அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அடுத்த பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அமலேக்கியர்களை நாட்டை கடந்து போக வேண்டியவர்கள். ஆனால் அங்கிருக்கின்ற அமலேக்கியர்களோ அவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக வருகிறார்கள். ஆக இந்த இஸ்ரவேல் மக்கள் யார் என்று அமலேக்கியர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் அவர்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார் என்று அவர்கள் நன்றாக அறிந்திருந்த போதிலும், இந்த அமலேக்கியர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை முறியடிப்பதற்காக அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த அமலேக்கியர்கள் யார் என்றால், யாத்திராகம் 36:12 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாவின்
மகனுடைய எலிபாசினுடைய மருமனைவி திம்னா என்கின்ற மருமகள் மூலமாக பெறுகின்ற மகன்தான் அமலேக். இந்த அமலேக் என்ற வார்த்தையின் மூலமாக தான் அமலேக்கியர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக யாக்கோபினுடைய அண்ணன் யா ஏசா இப்பொழுது இஸ்ரேவேலில் இருக்கின்ற எகிப்தில் இருந்தவர்களாம் யார் என்றால் யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள். ஆக இது யாருக்குள்ளாக நிகழ்கின்ற யுத்தம்? சகோதரர்களுக்குள்ளாக நிகழ்கின்ற முதல் யுத்தம். ஆக தன்னுடைய சித்தப்பாவினுடைய பிள்ளைகள், அங்கே பெரியப்பாவினுடைய பேரமகன்தான் அமலேக்கியர்கள். ஆக கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி அளிக்கின்றார். இந்த அமலேக்கியர்கள் தான் ஏதோம் நாட்டினுடைய சிற்றரசர்களாக பொறுப்பேற்று கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 36:12 நாம் காணுகின்றோம். அவர்கள் அமலேக்கியர்கள் யாரும் ஏதோம் நாட்டினுடைய சிற்றரசர்களாக மாறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே கடவுள் அவர்களுக்காக போராடக்கூடியவராக மாறியிருக்கின்றார். ஆகதான் அங்கே கடவுள் அங்கே மோசே கிட்ட சொல்கிறாரு, இந்த போருக்கு வேண்டிய மக்களையெல்லாம் நீ ஆயத்தப்படுத்து என்று அங்கே மோசே ஆரோனுக்கு கட்டளையிடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த கட்டளை ஏற்றுக்கொண்ட அவர் என்ன பண்ணுறாருங்க, அநேக மக்களை கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. ஆனாலும் கடவுள் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, ஏனென்றால் உன்னுடைய கையில் இருப்பது என்ன? யாத்திராகம் 4:2 உன் கையில் இருப்பது என்ன? ஒரு கோல். அங்கே கடவுளோடு அவன் பேச வரும்போது ஒரு கோலோடு வந்து நிற்கிறான். ஏனென்றால் அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அவனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பு அந்த கோல் தான். இப்போ அதே கோல் தான் கடவுள் என்ன பண்ணாருங்க, அதை பாம்பாக மாற்றினார். அதே கோலை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தார். பாறையின் மீது அடிக்க செய்து தண்ணீர் அங்கே கொண்டு வந்து வைத்தார். எப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த அந்த கோலை உன்னுடைய வலது கையில் பிடித்துக்கொள் என்று கடவுள் அவனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆக அமலேக்கியரோடு கூட யுத்தம் தொடங்குகிறது. அவர் ஒரே அந்த கோலை கையில் பிடித்து கொண்டு அவர் நிற்கின்ற வேளையிலே அங்கே இஸ்ரேவேல் மக்கள் வெற்றியடைகின்றார்கள். அவர் சோர்வுற்று கொஞ்சம் தளர்ந்து அவருடைய வலது கை கீழ் நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி கொள்கிறார்கள். இதை கண்டு கொண்டிருந்த அந்த ஆரோன் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்று அவருடைய கையை சரியாக பிடித்து கொண்டு நேராக பிடித்து நிற்கின்று அங்கே வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கும் பேராயர்கள் தங்களுடைய வலது கையில் அவர்கள் கொண்டிருப்பது ஒரு கோல். அதை ஒருவேளை ஸ்டாஃப் என்று நாம் அழைக்கின்றோம், மாறாக ராட் என்று நாம் அழைப்பதில்லை. இதுக்கு இரண்டு அர்த்தங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒன்று, அது பணியாளன் என்கின்ற ஒன்று. இரண்டாவது, கடவுளுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடியவர் என்று பொருள்படக்கூடியதாக மாறியிருக்கின்றது. ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு இந்த நாளுக்குரிய இந்த வேத பகுதியை நாம் காணுகின்ற பொழுது அங்கே மோசே மக்களிடத்தில் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் உங்களுக்காக போராடுவார். அதனை காட்டிலும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், 14:1 நாம் பார்க்கின்றோம். மோசே கிட்ட கடவுள் சொல்கிறார், இதை நீ நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. இதை பத்திரமாக என்ன பண்ண, இந்த அனுபவத்தை, இந்த அதிசயத்தை நீ எழுதிவை, மக்கள் இதை மறந்துவிடக்கூடாது. ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கும் நமக்கு நினைவூட்டுகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தையும் நாம் எழுதி வைத்து கொள்ளப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் நம்முடைய ஞாபக திறன் என்பது எல்லா சூழ்நிலைகளும் இருக்கக்கூடியதல்ல, மாறாக அது மறந்துவிடக்கூடியது. மாறாக அதை முழுவதுமாக நாம் எழுதி வைப்போம் என்றால் நம்முடைய பேரப்பிள்ளைகள் என்று ஒவ்வொரு தலைமுறையும் சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக மாறுகின்றதும் என்பதை நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட அந்த அற்புதமான செய்தியை நாம் காணுகிறோம். அங்கே கடவுள் சொல்கிறார், 17:14 நான் அமலேக்கியரை நான் வானத்தின் கீழிருந்து முற்றிலுமாக நான் ஒழித்துவிடப் போகின்றேன், ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறார்கள். 16:16 ஏனென்றால் ஆண்டவரினுடைய அரியணை எதிர்த்து அவர்கள் போரிட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு பல்வேறு உலகங்களிலே கிறிஸ்தவ சமயத்திற்கு விரோதமாக எழுந்த மற்ற அரசாட்சிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை நாம் காணலாம். குறிப்பாக இந்த யூத சமயத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவ சமயத்தை அழிப்பதற்காக புறப்பட்ட ரோம பேரரசு, அதனுடைய நிலைமையும் முற்றிலுமாக மாறி போனது என்பதை நாம் கண்டுணர்ந்த ஒரு உண்மையான ஒரு செய்தி. ஆகவே இன்றைக்கு இந்த சமயத்தை சார்ந்தவர்களும் அதை பின்பற்றவர்களும்
இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அந்த கடவுள் யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் கண்டுணர முடியும். ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு தொற்று நோய் அதிகமாக பரவி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே இறைவன் தாமே நாம் அனைவரோடும் கூட கிருபையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் திரு டாமினிக் ராஜ்குமார், திரு ஸ்ரீராம், திருமதி ஏஞ்சலின், விஜய் செல்வி, திரு ராஜராஜன், திருமதி ஜெயசித்ரா, திரு சாலமோன் ராஜா, திருமதி சலோமி, பாக்கிய ஜோதி, திரு செல்வி எஸ்தர், திருமதி ஆலிஸ் விக்டோரியா சவுந்தரராஜன், திருமதி ராஜா விமல் பாய், திருமதி சோஃபியா, திரு காந்தராஜ், திருமதி ஜெயசித்ரா சாமியல் ஆகிய தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சவுந்தரராஜன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவராஜ் கிங்ஸ்டன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபி சஞ்சய் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரின் நீரே பேர்பேராக ஆசீர்வதியும். கடவுள் தாமே கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக இந்த குடும்பத்தார் சந்தித்த எல்லா விதமான கஷ்டங்களிலும் சுகவீனங்களிலும் போராட்டங்களிலும் நீரே இருந்து பாதுகாத்தீர். இந்த புதிய ஆண்டத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தாரும். இந்த காணொலியின் மூலமாக இந்த தியானத்தில் பங்கேற்றும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீரை பேர்பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவருடைய தேவைகளை சந்தித்திருளும். எங்களுக்குள் நாங்கள் சுகவீனமாக இருப்போம் என்றால் எங்களுடைய சுகவீனங்களை நாங்கள் கடந்து புதிய சுகத்தை பெற்று நம்பிக்கையோடு இறையாசிகளை பெற்றுக்கொள்ள கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.